அன்பானவர்களுக்கு கோவிந்தராஜின் வணக்கங்கள் திறந்தநிலை பல்கலைக்கழக பதிவாளர் சமீபத்தில் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு அந்த அறிக்கையில் என்ன தகவல்கள் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம்னு சொல்கிற தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியோட ரிஜிஸ்டர் அவர்கள் மூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தொன்று அன்னைக்கு வெளியிட்ட அந்த அறிக்கையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் இருந்து முறையாக பெற்ற இளங்கலை முதுகலை பட்டம் வந்து அரசு வேலை மற்றும் பதவி உயர்வுக்கு செல்லுபடியாகும் அப்படின்ற டீட்டெயில்ஸு ரெஜிஸ்ட்ரார் அவர்களிலிருந்து பத்திரிகை செய்தியாக வெளிவந்திருக்கிறது வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த திரு ஜி செந்தில்குமார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் எஸ்எஸ்எல்சி மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வந்து எச்எஸ்சி தேர்ச்சி பெற்ற ஒரு வழக்கின் தீர்ப்பு தொடர்பாகத்தான் அனைத்து ஊடகங்களிலும் ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருந்தது அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் சமூகவியல் எம்ஏ பட்டம் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு டு ரெண்டாயிரத்தி நாலில் வந்து திறந்த பல்கலைக்கழகம் மூலமாக அதாவது ஓப்பன் யூனிவர்சிட்டி மோடில் அவர் வந்து அந்த பட்டம் பெற்றிருக்கார் மனுதாரர் வந்து திறந்த பல்கலைக்கழக அமைப்பு மூலம் பெறப்பட்ட முதுகலை பட்டம் வந்து அவரது பதவி உயர்வுக்கு செல்லுபடி ஆகுமா என்பதை அறிய நீதிமன்ற உத்தரவு வந்து கோரியிருக்காங்க அப்படி இருக்கிற சமயத்தில் நீதிபதிகள் ஒரு தீர்ப்பை வெளியிட்ருக்காங்க அந்த தீர்ப்பில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்ட படிப்பை பெறாமல் திறந்த பல்கலைக்கழகத்தில் எம்ஏ பட்டம் பெற்றார் அடிப்படை இளங்கலை பட்டம் இல்லாமல் திறந்த பல்கலைக்கழக அமைப்பில் பெறப்பட்ட முதுகலை பட்டத்தை நியமனம் அல்லது பதவி உயர்வுக்காக கருத முடியாது அப்படின்றது தான் நீதிபதிகள் தெளிவாக சுட்டி காட்டியிருந்தாங்க அதாவது யூஜி முடிக்காமல் பிஜி பண்ணால் அது வந்து பதவி உயர்வுக்கு செல்லுபடி ஆகாது அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் நீதிபதிகள் கொடுத்துருந்தாங்க திறந்தநிலை பல்கலைக்கழகத்தால் பெறப்பட்ட அந்த பட்டம் வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்ற மாதிரி சில ஊடகங்களில் கொடுத்துருந்தாங்க அது முற்றிலும் புறம்பான ஒன்று தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் வந்து ஜிஓ நூற்றி ஏழின் படி திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் இருந்து முறையான முறையில் அதாவது டென் ப்ளஸ் டூக்கு பிறகு பட்ட படிப்பை முடித்த மாணவர்கள் மற்ற பல்கலைக்கழகங்களில் பெறப்பட்ட பட்ட போல செல்லுபடி ஆகும் அதே மாதிரி ஜிஓ இரநூத்தி நாற்பத்தி படி தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் டென் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ உடன் பெற்ற பட்டம் டிஎன்பிஎஸ்சி மூலம் நியமனம் செல்ல செல்லுபடி ஆகும் அப்படின்றதையும் இந்த ரெண்டு ஜிவோலையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் டென் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ படித்தா மற்ற பல்கலைக்கழகங்கள்லேருந்து வாங்கப்பட்ட பட்டம் போலவே திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் வாங்கிய பட்டமும் ஒன்று தான் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஜிவோ சொல்லுது செகண்ட் ஜிஓ வந்து டிஎன்பிஎஸ்சிக்கும் அது வந்து எலிஜிபிள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கு ஆகையினால் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்திலிருந்து முறையான பட்டப்படிப்பை முடித்த மாணவர்கள் அதாவது டென் ப்ளஸ் டூக்கு பிறகு பெற்ற பட்டம் மற்ற பல்கலைக்கழகங்களில் பட்டப்படிப்பை போல செல்லுபடி ஆகும் இந்த செய்தியின் மூலம் மக்களுக்கு திறந்த நிலை பல்கலை கழக கல்வி பற்றிய தெளிவான விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் டென் ப்ளஸ் டூ படித்து முடித்த மாணவர்களுக்கு திறந்தநிலை கல்வி மூலம் பெறப்படும் பட்டம் பற்றி ஐயத்தை நீக்கவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு பதிவாளர்கள் பத்திரிகை செய்தியாக வெளியிட்டிருக்காரு அதனால் இனிமேல் எந்த குழப்பமும் வேண்டாம் திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் பத்து ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணில் பெறப்பட்ட பட்டம் வந்து மற்ற பல்கலைக்கழகங்களில் பெறப்பட்ட பற்றத்துக்கு சமம் அப்படின்றது தான் இந்த செய்தி சொல்லுது இன்றைய பதிவில் நம்ம திறந்தநிலை பல்கலைக்கழக பதிவாளர் அவர்கள் பத்திரிகை செய்தியாக வெளியிட்டது தான் அந்த டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்த்தோம் வேறு சில தகவல்களோடு அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி